ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இல்லை நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, மாடி மேலே எப்படி கோழி வளர்த்துறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லாரும் மாடியில் வந்து கோழி வளர்த்த முடியாது, கீழே பறந்து போயிடும், பக்கத்தில் பறந்து போயிடும், நிற்க மாட்டேது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நிறையா பேர்த்து கோழி வளரணும்னு ஆசையாக இருக்கும். சிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கு வேறு வழி இல்லை, வளர்த்த முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சி வளர்த்துறதில்லை. பட் நான் சொல்கிற தாராளமாக வளர்த்தலாம். எப்படின்னா, கோழி வாங்கிட்டு வந்து கோழியில் ரக்கையை விரித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு மூணு பெரிய ரக்கை இருக்கும், அந்த ரக்கை மூணு இது வெட்டி விட்டுட்டு எப்போ போல் நார்மலாக விட்டுருங்க கோழியை. அது முடிஞ்ச மட்டும் அப்படியே ஒரு வாரம் ரெண்டு வாரம் அப்படியே அந்த ரக்கம் முளைக்கிற மட்டும் அதுலேயே இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பழகிக்கும். அதே மாதிரி கோழி வந்தால், கோழி வாங்கிட்டு வந்தோடனே கடையில் வாங்கினாலும் சரி, இதில் வாங்கினாலும் சரி, மறக்காம வந்தோடனே R2B வேக்சினேஷன் மறக்காம போட்டுருங்க 3 months once. இல்லை எனக்கு போட தெரியாது அப்படின்னு சொன்னால், ஒன்றும் இல்லை, நியர்பை வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா டாக்டர்கிட்ட சொன்னால் அவங்களே தாராளமாக போட்டுடுவாங்க. ஏன்னா நம்ம வாங்கிட்டு வர கோழிக்கு நோய் இருக்கலாம், இல்லை அது ஏற்கனவே இருந்த இடத்துல நோய் இருக்கலாம், புது இடம் அந்த இது செட் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து அது போட்டுக்கிறது நல்லது. ரெண்டாவது, கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச மட்டும் கம்பு, ராகி, மக்காச்சோள குரணை, அரிசி இதை கலந்து வைங்க. அதே மாதிரி வாரம் ஒரு டைம், ஒரு நாள் டு ஒரு நாள் தாவரம் கொடுங்க, பில்லை பொறிச்சு போடுங்க. ஏன்னா அதுக்கு வந்து கோழிகளுக்கு வந்து இதெல்லாம் மட்டும் பத்தாது, இயற்கையான முறையில் வந்து புல்லு புரதச்சத்து வேணும் கோழிகளுக்கு. அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வெங்காயம் போடுங்க. நீங்கள் டெய்லியும் காலையில் ஒரு டைமில் போட்டு பழகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கோழி அந்த டைம் ஆச்சுனாலும் நீங்கள் வந்தாலே உங்கள் கூட வர ஆரம்பிச்சிடும். ஸோ தாராளமாக கோழி மொட்டை மாடியில் வளர்த்தலாம். தேங்க்யூ.